எப்ப என்ன தூக்கி எறிஞ்சு பேசினாரோ, இனிமே மாமாவது மண்ணாவது இனிமே நான் அவரை சும்மா விட மாட்டேன். அடிப்பட்ட பாம்பு மாதிரி அத கூடிய சீக்கிரமே புரிய வைக்கிறேன். நான் என்ன பண்றேன்னு பாருங்க. சேதா, எல்லாரும் இருக்கிறாங்க, ஆத்திரத்துல வார்த்தை விட்டுறாங்க, ரூம்க்குள்ள போய் பேசலாம். இல்ல பெரியப்பா, என் மனசு ஆற மாட்டேங்குது. இத பாரு, சில நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு காய நகர்த்ததை விட புத்திசாலித்தனமா யோசிக்கிறது தான் நல்லது. உணர்ச்சி வசப்படாத, உன்னை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க, புரிஞ்சுக்கோ. என்ன பிரச்சனைனா, இந்த வீட்டில் நம்ம அடிக்கடி பூஜைகள் நடத்திருக்கோம், நிறைய பில்லி சூனிய வேலைகள்லாம் இந்த வீட்டில் நடந்திருக்கு. இங்கே வந்தவங்க எல்லாருமே பில்லி சூனிய வேலை பார்க்குற தவறான ஆட்கள் தான். அதனால இந்த இடத்த பாவம் சூழ்ந்திருக்கு. அதுதான் எந்த ஒரு நல்ல காரியமும் இங்கே நடக்க விடாமல் தடுத்துட்டு இருக்குன்னு அவர் சொன்னார். என்ன பெரியப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, எல்லாம் நம்ம பண்ணது உண்மைதானே. ஒரு நல்ல சாமியார வீட்டுக்கு வர வச்சு எல்லா தோஷத்தையும் போக்குற மாதிரி ஒரு யாகத்தை மட்டும் வளர்த்துட்டா, இந்த வீட்டை சூழ்ந்திருக்கிற அத்தனை சூன்யங்களும் விலகி நல்ல காரியம் நடக்கிறதுக்கு வழிபடுக்கும்னு சொன்னார். அப்படியா? என்னால நம்பவே முடியலையே. அவர் சொல்றதுல இருக்க உண்மையை நான் உணர்ந்தேன். அதனாலதான் ஆச்சாரமா நல்ல காரியங்களுக்கு துணை போற மாதிரியான ஒரு நல்ல பணிக்கட்டை போய் பேசி அவருக்கு அட்வான்ஸும் கொடுத்து வர சொல்லிட்டேன். முத்தரச கருமாதின்னு பேசினான்னா அது முத்தரச வாயிலிருந்து வரல, சூழ்நிலைகள் தான் அவன் அப்படி பேச வைக்கிது. நாமளும் அதுக்கு ஒரு வகையில காரணமா இருந்திருக்கோம். அதனால முத்தரச மேல கோபப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. நல்லா யோசிச்சுப்பார். இத்தனை நாள் கஷ்டப்பட்டு அவன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக விபரீதமா ஏதாவது பண்ணிட்டா கஷ்டப்பட்டதுக்கு பலன் இல்லாம போயிடும்ல. அந்த பணிக்கர் மட்டும் இங்க வந்து யாகம் நடத்தட்டும். அதுக்கப்புறம் உங்க கல்யாணம் தடைபடுறதுக்கான காரணத்தை சொல்லி அதுக்கான பரிகாரத்தை நாம செஞ்சிருவோம். அப்புறம் எந்த சக்தியாலையும் உங்க கல்யாணத்தை தடுக்கவே முடியாது. அதனால பணிக்கர் வரும்போது மனசு விட்டு உண்மையை ஒழிக்காம சொல்லணும். நான் சில தவறுகள் முன்னப்பின்ன செஞ்சிருக்கிறது உண்மைதான். அதனால நீங்க அதெல்லாம் மன்னிச்சுட்டு இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கான பரிகாரத்தை நீங்க சொல்லுங்கன்னு நீ கேட்டா அவர் கண்டிப்பா அதை புரிஞ்சுக்கிட்டு யாக வளர்த்து பரிகாரமும் பண்ணுவார். அதோட பணிக்கர் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொன்னார்மா, யாகத்துல முத்தரசனையும் உட்கார வைக்கணுமா. அதனால நீ தான் எப்படியாவது முத்தரசன்ட்ட பேசி அவனை சம்மதிக்க வைக்கணும். ஏப்பா மருது, ஸ்வேதாதான் ஏதோ கோபப்பட்டு பேசுறான்னா நீ ஓவரா குதிச்சு அவ கோபத்தை தூண்டிவிட்டு இருக்க. நமக்கு நல்ல விஷயங்கிறது தானா நடக்காது, நாமலாம் நடத்திக்கிட்டா தான் உண்டு. இனிமேலாவது இப்படி எரியிற கொள்ளில எண்ணெய் எள்ளி ஊத்தாத. சாரி ஸ்வேதா, நான் கோபத்தை தூண்டுற மாதிரி பேசிட்டேன். மாமா இப்போ சொல்லும்போது தான் எனக்கு எது சரின்னு புரியுது. மாமா இவ்வளோ கோபமாக கண்டபடி பேசிட்டு போயிருக்காரு, அவரை எப்படி சமாதானப்படுத்தி உட்கார வைக்க முடியும்? ஸ்வேதா நினைச்சா இந்த உலகத்தில் முடியாத காரியம்னு ஒன்று இருக்கா? உன்னால் முடியும். புரியுது, நான் பேசுகிறேன். நான் மாமா கிட்ட ஏதாவது பேசி சமாதானப்படுத்தி அந்த யாகத்துல கலந்துக்க வைக்கிறேன். இப்பதான் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு.
என்ன எவ்வளவு தூரம்? இல்ல முத்து மாமா, உன்கிட்ட தனியா பேசணும், அதான் வந்த. சொல்லு. இல்ல முத்து மாமா, நான் ரொம்ப பெரிய மனுஷி மாதிரி பேசுறேன் நினைச்சுக்காத. மருது மாமா வீட்டுல பேசினதெல்லாம் தப்புதான், ஆனா அவர் அப்படி பேசினதுக்கு ஸ்வேதாக்கா என்ன பண்ணுவாங்க? நீ என்னடா கோவத்துல நடக்கிற கல்யாணம் என்ன பொறுத்த வரைக்கும் கருமாதின்னு சொல்லிட்டு வந்துட்ட. இந்த வார்த்தைய கட்டிக்க போறவரை சொன்னா எப்படி மாமா ஒரு பொண்ணால தாங்கிக்க முடியும்? என்னதான் உனக்கு கோபம் இருந்திருந்தாலும் ஸ்வேதாக்காவை பார்த்து நீ அப்படி சொல்லிருக்க கூடாது. அவங்க மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். நீதான் மாமா ஸ்வேதாக்காக்கு ஆறுதல் சொல்லணும். நான் சொன்னதெல்லாம் தப்பு, இனிமே அப்படி சொல்ல மாட்டேன்னு நீ ஆறுதல் சொல்லு மாமா. உங்க கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியணும் மாமா. அதுக்குதான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், உன் தலை மேல அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கிறேன். இப்ப நீ ஏன் முத்து மாமா இப்படி எல்லாம் பண்ற? வழக்கமா நீ இப்படி எல்லாம் பேசவே மாட்டியே. உனக்கு நல்ல மனசு, நீ பெருந்தன்மையா அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற. ஆனா அவங்க இருக்காங்க பாரு, அந்த மாதிரிலாம் கிடையாது. எப்படியாவது உன் வீட்டை விட்டு ஒழிச்சு கட்டணும்னு முடிவா இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பாசம், சொந்தம், பந்தம் அதை பத்தி நான் கவலையே கிடையாது. சொத்து, சொத்தை பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க. என் கண்ணு முன்னாடி நம்ம ருத்ராவ உன் சின்ன மாமா மருது என்ன பேச்செல்லாம் பேசுனா. ஸ்வேதா கூட என் முன்னாடி ருத்ரா கிட்ட அவன் நல்லா பேசுறா, ஆனா ஸ்வேதாக்கு ருத்ராவை பிடிக்காது, அது எனக்கு தெரியும். நான் கேட்குறேன், அவங்களுக்குலாம் நல்ல எண்ணம் இருந்து நல்லவங்களா இருந்திருந்தா நான் ருத்ராவுக்கு சொத்து எழுதி தரேன் சொன்னோன்னு சந்தோஷப்பட்டிருக்கணும். என் கூட சண்டை போட்டிருக்கக்கூடாது, பிரச்சனை பண்ணியிருக்கக்கூடாது. என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்க, அவங்களுக்கு இதில் இஷ்டமே கிடையாது. அவன் யாரை வச்சுன்னா குழந்த, அவளை போய் வாய்க்கு வந்தப்படலாம் பேசிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்வேதாக்கா சொத்து மேலெல்லாம் ஆசை வச்சு உன்னை கட்டிக்கணும்னு நினைக்கவே இல்லை. நான் அப்போல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன், உன் மேல பயங்கர பிரியம் வச்சிருக்காங்க மாமா. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, புரியுதா? நீ சொல்றத என்னால ஏத்துக்கவே முடியாது. இந்த விஷயத்த அப்படியே விட்டுரு. மாமா, ஐயோ முத்து மாமா, ஸ்வேதாக்கா வந்திருக்காங்க. நான் இங்க இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா என்கிட்ட கோவப்பட்டு சண்டை போடுவாங்க, மறுபடியும் தேவையில்லாத பிரச்சனை வரும். நான் இங்க மறைஞ்சிக்கிறேன், அவங்க வந்தா எனக்காக இதை சொல்லாத முத்து மாமா. சின்ன குழந்தை விளையாடிட்டு இருக்காதி. நான் உங்களை தேடி எதுக்காக வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாத மாமா. ஏதோ கோவத்துல கல்யாணம் நடக்கிறத கருமாதிக்கு சமம்னு சொல்லிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. அது உங்க மனசுல இருந்து வந்த வார்த்தை இல்லைன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் மனசு சமாதானம் ஆகல. அப்படி ஒரு வார்த்தை கிட்ட மறு நிமிஷமே நான் மனசளவுல செத்து போயிட்டேன் மாமா. வெறும் கொஞ்சமாவது மான ரோஷம் உள்ளவளா இருந்திருந்தா தூக்கு போட்டு தொங்கி இருக்கணும், அத பண்ணல. ஏன் தெரியுமா, எனக்கு நீங்க ரொம்ப இஷ்டம் மாமா. இது வரைக்கும் நீங்க என் மேல காட்டின பிரியம் அத்தனையும் உண்மையிலதான் இத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க உங்க வாயால அது அத்தனையும் பொய்ன்னு சொல்லிட்டீங்க. என்ன நீங்க கட்டிக்கிறேன்னு சொன்னீங்களே, அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக மான ரோஷம் எதையும் பார்க்காம உங்களை தேடி வந்திருக்கேன் மாமா. இப்ப நீங்க என்னடனா, இவ இப்படி எல்லாம் நடந்துக்கிறாளே, இவ எவ்வளவு கேவலமானவளான்னு நினைக்கலாம். என் மனசுல வச்சிருக்கிற ஆசை, நீங்க என்ன பத்தி என்ன பேசினாலும் அது துள்ளி கூட குறையாது மாமா. மாமா, இந்த கல்யாணம் உடனடியா நடக்கணும் மாமா. நல்லபடியா நடந்து முடிஞ்சு நம்ம வெற்றிகரமான ஜோடியா வாழும்போது கருமாதின்னு சொன்னதெல்லாம் மிகப்பெரிய தப்புன்னு நீங்க உணர்ற மாதிரி நான் பண்ணுவேன். எனக்கு வீட்டுக்குள்ள இருந்த அத்தனை பேர் முன்னாடியும் நான் நல்லபடியா வாழ்ந்து காட்டணும் மாமா.
எதையுமே கேட்க மாட்டேன். நம்ம கல்யாணம் நடக்காம போறதுக்கு தோஷம்தான் காரணம். அந்த தோஷம்தான் அவங்களை இப்படி பேச வச்சிருக்குன்னு ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு. அந்த ஜோசியரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு பெரிய யாகம் நடத்தணும். அந்த யாகம் மட்டும் நடத்தி இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுட்டா வெறும் எந்த சங்கடமும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடும்னு சொன்னாங்க. அந்த யாகம் நல்லபடியா நடந்து முடியணும்னா நம்ம ரெண்டு பேரும் ஜோடியா சேர்ந்து உட்காரணும் மாமா. அதுக்கு தயவு செஞ்சு நீங்க சம்மதம் தரணும் மாமா, ப்ளீஸ் மாமா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா, ரொம்ப தேங்க்ஸ். இது போதும் எனக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இப்பவே நம்ம கல்யாணம் நடந்து முடிஞ்ச மாதிரி ரொம்ப பாசிட்டிவா இருக்கு மாமா. நான் இப்போ கிளம்புறேன் மாமா. எனக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடும்னு நம்பிக்கை வந்துருச்சு. தேங்க்யூ மாமா, நான் புறப்படுறேன். வெண்ணிலா, இந்த மாதிரிலாம் விளையாட வச்சுக்காத. என்ன நீ ஒளிஞ்சிருக்கிற விஷயம் சிவேதாக்கு தெரிஞ்ச தேவையில்லாத பிரச்சனை வந்திருக்கும். ஏற்கனவே உன்ன கண்டா உங்களுக்கு ஆக மாட்டேங்குது. ஏமா நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? பரவாயில்ல மாமா, உங்க வாழ்க்கையில இனிமே நான் மறைஞ்சவளாவே இருந்துக்கிறேன். நான் இங்க இருக்க இருக்கதான் ஏகப்பட்ட பிரச்சனை வருது முத்து மாமா. இந்த பாரு, அடி வாங்க சொல்லிட்டேன். இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல? இல்ல, நான் பேசல. நான் சொன்னதுக்காக நீ சரின்னு சம்மதிச்சியே, அதுக்கு ரொம்ப நன்றி முத்து மாமா. நான் கிளம்புறேன். சரி, பாத்து போ. வர. எதுக்கு உங்க எல்லாரையும் வெளியே வர சொன்னு ஆச்சரியமா இருக்கா? ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போதே அந்த வீடு எப்பேற்பட்ட சக்திகளின் ஆதிக்கத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள நுழையறதுதான் என்னோட வழக்கம். அப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டு நுழையும் போது பக்கத்திலேயே வீட்டை சார்ந்தவங்களும் இருக்கணும். ஏன்னா சில கேள்விகளுக்கு பதில் கேட்டு நான் நிவர்த்தி பண்ணிப்பேன். அதுக்காக தான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். சரிங்க சாமி. சரி, நடங்க. இந்த வீட்ல எதுவும் சரியில்லையே. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சாமி. இந்த வீட்டுக்குள்ள எந்த நல்ல காரியமும் நடக்க கூடாதுன்னு இந்த வீட்டுக்கு ஆகாதவங்க தில்லி சூனிய மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க.
அந்த தவறான பில்லி சுனையத்தோட சக்தி தான் நல்ல சக்திகள் உள்ள வரவிடாம தடுக்குது. அதை எடுக்காம என்னால உள்ள வர முடியாது. உள்ள வர முடியாதுன்னு சொன்னா எனக்கு அந்த சக்தி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த தீய சக்திய முதல்ல இங்கேருந்து அப்புறப்படுத்திட்டு தான் நாம உள்ள போய் நல்ல வேலைகளை பண்ணணும். அதனால நான் சொல்ற இடத்த நீங்க தோண்டுங்க. இந்த இடத்துல தோண்ட சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டோட மூணு மூலையிலையும் தோண்டுங்க. வேலு ஐயா, கலப்பாற மம்மட்டி எல்லாம் எடுத்துட்டு மாரியும் குடிக்கோ. சரிங்க பாபா. இங்க இங்க தோ. என்ன தேவைங்கறத அவர்கிட்ட சொல்லிட்டேனா கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார். அவர் சொல்ற பரிகாரத்தை முழுமையா செஞ்சு உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். கல்யாணம் மட்டும் முடிஞ்சிட்டான். இந்த வீட்டில் உன்னோட ராஜ்யம் தான். புரியுதா? புரியுது, நான் பார்த்துக்கிறேன். இங்கே வைங்க. சாமி, நீங்கள் சொன்ன மாதிரி நாலு மூலையிலிருந்து எடுத்துட்டோம். இறைவனோட அருளால கிடைக்கிற சக்திய தீய விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுங்கிறது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். அதைத்தான் யாரோ பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய தவறான விளைவுகளை உருவாக்கி இருக்கு. இதோட சக்தி நல்ல மனிதர்களை கூட பாதிச்சு தவறாத்தான் நடக்க வேண்டும். சரி, எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் பஸ்மமாக்குங்க. ஆண்டவனை வேண்டிக்குங்க, இனிமே இந்த வீட்டில் நல்லதே நடக்கும், எல்லாருக்கும் எல்லாமும் நல்லதா நடக்கணும்னு நீங்க வேண்டிக்குங்க. இதை எடுத்துட்டு போய் அங்கே வைங்க. நீ போய் மண்ணெண்ண எடுத்துருவா. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கங்க.